வணக்கம், நான் டாக்டர் சுபஸ்ரீ ஃப்ரம் லிவ்ரைட் ஆயுர்வேதா. எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை பத்தியும், சர்க்கரை உட்கொள்றதுனால சர்க்கரை வியாதி அதிகமாகுமா அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து சர்க்கரை வியாதி வந்து மேஜரா வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்னு வந்து டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல வந்து இன்சுலின் வந்து டோட்டலாவே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வெளியில இருந்து நம்ம வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலியமா சப்போர்ட் பண்றோம். செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற குரூப், அதாவது டைப் 2. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணையத்துல இருக்கிற பீட்டா செல்ஸ் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் மூலியமா வந்து அந்த சர்க்கரையை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஜென்ரலா இருக்கக்கூடிய குரூப்ஸ். இப்ப வந்து பொதுவா எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நாங்க வந்து சுகர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், சர்க்கரை வியாதி எங்களுக்கு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க வைட் சுகர் எடுக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் லெவல்ல இல்ல, எங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு குவேரியா இருக்குது. சோ உண்மையிலேயே வந்து இந்த சர்க்கரை வியாதியில இருக்கிறவங்க வந்து சர்க்கரையை குறைச்சிட்டாலோ இல்ல ஸ்வீட்ஸை குறைச்சிட்டாலோ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுமா இல்லைன்னா கண்ட்ரோல்ல வந்துருமா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சர்க்கரையை எடுத்துக்கிறது அதோடைய முக்கியத்துவம் என்ன, எதை வந்து இம்பாக்ட் பண்ணுது உடம்புல, சர்க்கரை எடுத்துக்கிறதுனால என்ன விதமான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வியாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து இந்த மாதிரி பருமனாக இருக்கிறவங்களை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் போய் சென்றடையுது. அது ஒரு மெயினான காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்கள் குடிக்கிற பேக்ட் ஜூஸஸ், ஜங்க் ஃபுட்ஸ், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்கரையினுடைய அளவு வந்து உடம்புல அதிகம் ஆக 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 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை வந்து அதனுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து குறைச்சிருது. எதனால இந்த இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரிசெப்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. நம்ம எடுத்துக்கிற குளுக்கோஸ் மூலமா தான் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான எனர்ஜி கிடைக்குது. நம்ம எடுத்துக்கிற அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து செல்ஸ் போய் ரீச் பண்ணணும், செல்லுக்கு போய் ரீச் பண்ணி நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எனர்ஜியை கொடுக்கணும் அப்படின்னா அதுல இன் பிட்வீன் இன்டர்மீடியட்டா இருக்கிறது தான் வந்து இந்த இன்சுலின் அப்படிங்கிற ரிசெப்டர். ஸோ அந்த செல் வந்து திறக்கிறதுக்கு ஒரு சாவி மாதிரி வந்து இந்த இன்சுலின் வந்து செயல்படுது. ஸோ இப்ப சர்க்கரையை வந்து அதிகமா நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி வந்து நிறையவே குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து விட்டுடுது. ஸோ இதனாலதான் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்க சொல்றது இந்த மாதிரியான ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பேக்ட் ஃபுட்ஸ், வெள்ளை சர்க்கரை, இது எல்லாமே வந்து நீங்க குறைச்சி சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத வந்து அதனாலதான் சொல்றோம். ஸோ இப்போ ஆக்சுவலா உங்களுடைய வருத்தம் எனக்கு புரியுது. சர்க்கரையை வந்து ஸ்வீட்டு சர்க்கரை இதெல்லாம் லைஃப்ல சாப்பிடல அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி. ஸோ சர்க்கரைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகரி, அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். இந்த ஜாகரிலெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து சுத்தமாவே கிடையாது. மோரோவர் பாத்தீங்கன்னா உடம்பையும் வந்து ரொம்ப குளுமையா வச்சுக்கும் பனவெல்லம்லாம். ஸோ அந்த மாதிரி டயபெட்டிஸ் நோய், அதாவது டைப் 1 டைப் 2 எந்த விதமான டயபெட்டிஸ் நோயாளர்களா நீங்க இருந்தாலும் உடல் பருமனா இருக்கிறவங்களா இருந்தா கூட நீங்க வந்து இந்த மாதிரியான இனிப்பு வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களுடைய எந்த சந்தேகங்களா இருந்தாலும் எங்களுடைய லிவ்ரைட் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி எங்களோட பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிச்சீங்கன்னா we are at your service to help you. சோ இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ் பத்தி சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டயபெட்டிஸ் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இனி வர எங்க வீடியோஸை வந்து நீங்க கண்டினியூஸா பார்க்கணும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தேங்க்யூ.